வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பிஎஃப்ங்கிறது வந்து நீங்கள்லாம் நான் இன்டர்வியூ பண்ணுற நிறைய பேர் என்கிட்ட வந்து அது அப்படியே ரொம்ப சேஃபு, அப்படியே பக்காவாக பணம் ஒரு சேஃபாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க. எடுத்தோடனே பிஎஃப் நம்ம ரிட்டையர் ஆனால் அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறதுன்னு வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுற பணத்தை அதில் வேறு இன்கம் டேக்ஸ் சேவ் பண்ணி அதை பிஎஃப்பில் சேர்த்து வச்சு கணக்கு போட்டு பார்த்துப்பீங்க. அந்த பிஎஃப் பணத்தை இந்த கவர்மெண்ட் எப்படி கையாளுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஃப்ங்கிறதே இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. உங்களுக்கு வேணால் செலவு பண்ணுங்கள், வேணாட்டாக போங்க, சேர்த்து வைங்க, இல்லாட்டாக போங்க. பிஎஃப்ங்கிறது எதுக்கு இருக்குன்னா கவர்மெண்ட் சீப்பாக கடன் வாங்கணுங்கிறதுக்காக இருக்குது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ரொம்ப கடன் வாங்கினதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ கவர்மெண்ட் இன்ட்டு கடன் வாங்கினா 6.5%லேருந்து 7%க்குள்ளே தான் கடன் மேக்ஸிமம் ஆவரேஜாக வாங்குகிறாங்க. இப்போ 5.8% தான் கடன் வாங்குறது. ஆனால் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நீங்கள் 8%க்கு கடன் கொடுத்தீங்கன்னா, ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் அலறுவாங்க. இந்த ரிட்டர்னை எப்படி ஏற்றுறதுங்கிறது இந்த கவர்மெண்ட் ஒரு ஐடியா பண்ணிச்சு. அதாவது ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா அதில் 85 ரூபாவை கவர்மெண்ட் கடன் வாங்கிட்டு 15% ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம் அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க டிசைட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5% போட்டுருந்தாங்க. இவங்க இதை டபால்னு 15% ஆக்கினாங்க. முன்னெல்லாம் வந்து நிஃப்டி ஃபண்டில் மட்டும்தான் போட்டுருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 15%ல் ஒரு புத்திசாலியான ஐடியா பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து லாஸ் மேக்கிங் பப்ளிக் செக்டர்லாம் எவனும் வாங்க மாட்டேங்கிறான். ஸோ இந்த பப்ளிக் செக்டரை இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் தலையில் கட்டினா இப்போதைக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ETF அப்படின்னு ஒன்று போட்டாங்க. புத்திசாலியாக இருக்கிற இன்வெஸ்டர் எவனுமே இந்த மாதிரி ஒரு ETF-ஐ வாங்க மாட்டான். ஏன்னா பப்ளிக் செக்டர்னால் நாமம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் அதில் போட்டாங்க. அதில் 22% நட்டம் இது வரைக்கும். அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா பாரத் ETF அப்படின்னு போட்டாங்க. இந்த பாரத் ETF ஒன்று எடுத்தாங்க. இந்த பாரத் ETF என்னென்னா கொஞ்சம் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டரையும் தள்ளிட்டு கவர்மெண்ட்டை ரெண்டு ப்ரைவேட் கம்பெனியோட ஸ்டாக் மாட்டி இருந்தது. ஒன்று ப்ரைமரியாக, ஒன்று ஆக்சிஸ் பேங்க்கு, இன்னொன்று ITC. இது ரெண்டுத்தையும் அதில் பண்டில் பண்ணி ரிட்டர்ன் பெட்டராக வரும்னு போட்டாங்க. இவங்க வந்து நல்ல நேரம் ITC வந்து ஷேர் விலை இறங்கிடுச்சு. அதனால் அது வந்து இப்போ -19%. இது மட்டும் இல்லாமல் UTIக்கும் SBI அசட் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அதுவும் ரெண்டுமும் நட்டம் -10%, -6% நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஃபிகர் கடைசியில் எக்ஸாக்டாக தெரில, பட் -10% and -6%. ஆக மொத்தம் இவங்க 100,000 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணதில் 8% மைனஸில் இருக்குது. அதாவது 100,000 கோடி அவங்க சேர்த்து வச்சுருக்கீங்க பாருங்கள், ரிட்டையர் ஆனால் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அதை வச்சு நம்ம ரிட்டையர்மெண்ட் செட்டில் ஆகலாம்னு. ஏன்னா இப்போ பென்ஷனும் கிடையாது. ஸோ இந்த பணத்தை எடுத்து நம்ம நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறது எடுத்து இந்த கவர்மெண்ட் சூதாடி பப்ளிக் செக்டர் ஃபண்ட்ஸ் பேங்க் இன்வெஸ்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. இது நடக்கும்னு நாங்கள் சொன்னோம். LIC-யும் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். பிக்கி பேங்க் அப்படின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு. உங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டையும் எடுத்து இது மாதிரி பண்ணி இந்த வருஷம் -8%. அப்போ இந்த வருஷம் ரிட்டர்னே -1,00,000 கோடியில் 15%ல் -8%, 85%ல் 6% ரிட்டர்ன் வந்திருந்தா கூட டோட்டலாக எப்படி ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ரிட்டர்ன் 4% இருக்கும். அப்போது ஒரு 4% சப்சிடி கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த 8% ரிட்டர்ன் வரும். கவர்மெண்ட் கஜானா ஆல்ரெடி காலி, எப்படி உங்களுக்கு சப்சிடி கொடுக்க போகிறாங்க? இதனால்தான் சொல்கிறேன், பிஎஃப்ஐ எது கம்பல்சரியோ அதை மட்டும் போட்டுட்டு மீதியை அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. போக போக கவர்மெண்ட்டுக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கிறச்செல்லாம் இது மாதிரி பிஎஃப் LIC இதெல்லாம் கண்டினியூஸாக ரைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. வயசான காலத்தில் நீங்கள் தான் கட்டப்பட போகிறீங்க. அப்போ எந்த அரசாங்கம் இருக்கும் தெரியாது. டெமோக்ரஸிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் கொடுக்கறது. அடுத்த 5 வருஷத்தில் எப்படி எலெக்ஷன் ஜெயிக்கிறதுனா எந்த கட்சியும் பார்க்கும், எல்லா கட்சியும் பார்க்கும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பிடிக்குமோ அதை செய்வாங்க.
கார்மெண்ட்டுக்கு இன்றைக்கி வருவாய் உண்டும், இன்னும் அந்த வருவாய்க்கு அந்த ஸ்டாக்கை விற்கணும், அந்த ஸ்டாக்கை பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கை விற்கணும், பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு ஆள் வரமாட்டான், அதனால் பிஎஃப்பும் எல்ஐசி தலையிலையும் கட்டுவாங்க. அதை ஒழுங்காக அவங்க நடத்தாட்டினால நிச்சயமாக நஷ்டம் வரும், நஷ்டம் வரதுனால உங்கள் பிஎஃப் பணமும் நஷ்டமாயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட டியூட்டி. அன்னைக்கு 20 வருஷம் கழித்து வருத்தப்பட்டு யூஸ் கிடையாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த லைக் பட்டனை அமுக்குங்க, சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. நீங்கள் கிண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா என் புக்ஸோட கிண்டில் லிங்க்கு இருக்குது, நீங்கள் கிண்டில்லையே வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com கான்டாக்ட் பண்ணலாம்.